வணக்கம், இது உங்கள் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இலவசமாக வீட்டில் இருந்து எப்படி ஒரு ஸ்பீக்கர் வந்து இப்படி செய்கிறது அப்படின்னா பார்க்க போகிறோம். நார்மலாக மொபைலில் வர சவுண்டை விட நீங்கள் இதில் வைக்க உங்களுக்கு வந்து 2 மடங்கு 3 மடங்கு சவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும். வீட்டில் வந்து நீங்கள் புக்ஸ் எல்லாம் வாங்கதில்லை, சும்மா உங்களோட ஃபோனில் வர சவுண்டை கொஞ்சம் கூட்டுறதுக்கு இதை நீங்கள் பாவச்சு கொள்ளலாம். இதில் வெறும் வேஸ்டேஜ் சாமான்களை வச்சு பாவச்சு நாங்கள் செய்கிற ஒரு ஸ்பீக்கர் உண்டு. இது எப்படி செய்கிறது அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுமையாக பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் என்ன, இது எப்படி செய்கிறது என்று நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுவரைக்கும் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்ல போட்டுவிடுங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன சாமான் தேவை அப்படின்னு பார்ப்போம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி கார்ட்போர்ட் பாக்ஸ் ஒன்று தேவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா செலோ டேப் தேவைப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 எம்டி பாட்டில் தேவை. நான் சின்ன பாட்டில் 2 எடுத்திருக்கேன், 2 தேவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா கத்தியும் வால்பேட்டும் தேவைப்படுது. அடுத்த பார்த்தீங்கன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னு குளு, இந்த கண்ணும் இந்த குழுவும் தேவைப்படும். உங்களால் அந்த கன் இல்லை, உங்களோட இந்த கன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சுப்பர் குழுவும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு ஒவ்வொன்று ஒன்றா பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு எம்டி பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கொள்ளணும். நான் வந்து மாஸ்க் பாக்ஸ் எடுத்துருக்கேன், எம்டி பாக்ஸ் ஒன்று. இது இந்த கீழ் பக்கத்தை இந்த செலக்டர் கொண்டு நீங்கள் வந்து எல்லா இடமும் ஒட்டணும். ஒட்டிட்டு மேல் பக்கம் ஒட்ட தேவையில்லை, போய்க்கு மேல் பக்கத்தை அப்படி ஃப்ரீயாக விட்டுட்டு கீழ் பக்கம் மட்டும் ஒட்டுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை வந்து இந்த இதில் பாக்ஸ்லாம் ஹோல்ட் பண்ண போகிறோம். அது எப்படி ஹோல்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபோனை வந்து நீங்கள் வந்து நேராக வைக்கக்கூடாது. இந்த ஃபோனை இப்படி சரிச்சு வைக்கக்கூடிய மாதிரி நீங்கள் வந்து இதில் ஒரு ஹோல்டு வந்து போடணும். போட்டுட்டு அதில் வெட்டி போட்டு அதுக்குலேருந்து ஃபோன் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸோ அந்த ஹோல்டு நான் போடுறேன். இந்த ஃபோன் போகக்கூடிய மாதிரி பொருத்தமான ஒரு ஹோல்டு வந்து போட்டாச்சு. இந்த ஃபோனை வந்து நாங்கள் இப்படி சாச்சி தான் வைக்கணும். அப்போ தான் வந்து சவுண்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நேராக வச்சிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கூடிய ஸ்பீக்கர் வந்து அடைக்கிற வழியாக உங்களுக்கு சவுண்ட் வந்து அவ்வளோத்து வராது. ஸோ அந்த ஃபோனை அப்படி ஹோல்ட் சார்ஜ் காட்டுற மாதிரி வைக்கணும். இதாக பார்த்தீங்கன்னா 2 எம்டி பாட்டில் வந்து எடுத்து கொள்ளணும். இந்த எம்டி பாட்டில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நான் காட்டுற மாதிரி அரைவாசியாக வந்து கட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா 2 பாட்டில் வந்து இப்படி பாதியாக வெட்டியாச்சு. இந்த வெட்டின பாதியை வந்து இந்த பக்கம் பாக்ஸுக்கு இப்படி துளைச்சி நாங்கள் அதை ஃபிட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து ஓட்டு வந்து போடணும். பார்த்தீங்கன்னா இது வைக்கக்கூடிய 2 துளை வந்து போட்டாச்சு. இதே இதுக்குள்ள செட் பண்ணணும் ரெண்டையும். பார்த்தீங்கன்னா பாக்ஸுண்ட ஒரு 80% வேலை முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் வர இந்த கேப் எல்லாம் மூடுறதுக்கு கம்மையும், இதில் வர இந்த மேல் வர மேலே இந்த கேப் எல்லாம் மூடுறதுக்கு செலோ டேப் மூலம் எல்லாத்தையும் வந்து மூடுறோம். இப்போ இந்த கம் யூஸ் பண்ணி இந்த இடம் எல்லாத்தையும் நான் விட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சுது. எல்லா இடம் ஒட்டியாச்சு, எந்த கேப்பமேலாம் ஒட்டியாச்சு. மேலே மட்டும் ஃபோன் வைக்கக்கூடிய மாதிரி ஏற்ற மாதிரி இடம் இருக்குது. இப்போ வந்து பாக்ஸ் ஃபோனில் வந்து பாட்டு ஒன்று போட்டு உங்களுக்கு வந்து எப்படி சவுண்ட் இருக்குன்னு டிஃப்ரெண்ட்டாக காட்டணும் பாருங்கள். இப்போ ஒரு மியூசிக் ஒன்று போட்டிருக்கேன். இந்த மியூசிக்கை வெளியே இருக்க அப்படி இருந்து பாருங்க, ஃபுல் சவுண்டில் இருக்குது. இப்போ இந்த பாக்ஸுக்கு வச்சா அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. மறக்காம